எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் அப்புறம் மேடையில் இருந்திருக்க இந்த படத்தை பற்றி முதல்ல டைரக்டர் சார்க்கும் அமீர் அண்ணனுக்கும் வெற்றி அண்ணனுக்கும் அப்புறம் மேடையில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படத்தை பற்றி என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் கூப்பிட்டா போய் நடி வேறு ஒன்றும் தெரியாது. ஸோ நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன். சின்ன சின்ன சீனாக ஒரு சீன் வருவேன், ஒரு படத்தில் ஒரு சீன் வருவேன், எதனா ஒரு படத்தில் ஒன்று வருவேன். அதை முதல் உடைச்சது வந்து வெற்றி அண்ணன் தான். ஏன்னா எனக்கு வந்து இரும்பு கை செல்வான்னு சொல்லிட்டு ராஜு சார்கிட்ட வந்து அண்ணன் சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய அந்த படம் பண்ணேன். அதுக்கப்புறம் வடச்சனை பண்ணேன். எல்லாருக்கும் ஒன்று சொல்லி கொடுப்பாங்க, வெற்றி அண்ணன் சொல்லாது, அவர் ஒன்று சொல்லுவார், ஆனால் அது எப்படி செய்யணும்னு எப்படி சொல்லு தெரியல எனக்கு. ஆனால் அவர் முகத்தை பார்த்துனே இருப்பேன். அந்த இன்ஜின் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு அவர் பார்த்துனே இருப்பார். பார்த்துட்டு கரெக்டாக ஓகே பிடிக்கிறான் அப்படின்றார். ஸோ அதனால் வெற்றி அண்ணங்கிட்ட வந்து எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க, அதிலிருந்து மாறுபட்டு வெற்றி அண்ணங்கிட்டேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும். ஸோ அமீர் அண்ணனும் அப்படி தான். அண்ணங்கிட்ட வந்து போனோன்னா வேற ஒரு கிளாஸ். இந்த மாதிரி மைக்கெல்லாம் பிடிச்சி கொதிருந்தது பாருங்க வாயிலாம், அதுதான் பிரச்சனையே இருக்க. அதனால் அண்ணன் வேறு ஒரு விஷயம் ஒன்று பண்ணோம். ஸோ எனக்கு ஒரு நீண்ட நாள் ஒரு கனவு ஒன்று இருந்தது, கூத்துப்பட்டுறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இந்த நடிப்பு கிளாஸ்க்கெலாம் போகணும் அப்படின்னு. எல்லோரும் என்னை பார்த்தாங்கன்னா ஸ்டண்ட்டு ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக நான் ஸ்டண்ட்மேன்லாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண ஒரு துணை நடிகன் தான், ஜிம்பாய் சார் தான் வந்து பையன். ஆனால் நடிக்கணும்னு பயங்கர வெறி, நடிக்கணும், நிறைய வேலைகள் சினிமாக்குள்ள நிறைய வேலைகள் செய்யணும்னு ஆசை. ஸோ அதெல்லாம் வந்து வெற்றி அண்ணங்கிட்டையும் அமீர் அண்ணங்கிட்டையும் இருக்கும்போது கூத்துப்பட்ட போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவங்க ஒரு விஷயம் எனக்கு சொல்லித்தராங்க. டைரக்டர் சார் சொல்ல போனால் அவர் எதுவுமே கேட்க மாட்டார். அவர் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் புரியாது அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு. ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த டீமோடு இவங்களோட எல்லாம் ஒர்க் பண்ணது. அப்புறம் வின்சென்ட் அண்ணன், அப்புறம் சார் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது. நிறைய இடங்களில் தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நிறைய படங்களில் நடிக்கும் போது நிறைய தாழ்வு மனப்பான்மை இருக்கும் எனக்கு. ஸோ நம்ம இவ்வளோ தான், இங்கே தான் நிற்போம், இதுக்கு மேலே போக மாட்டோம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சது வெற்றி அண்ணன் அமீர் அண்ணன். ஸோ அதுக்கு என்னுடைய ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் அண்ணங்கிட்ட அண்ணனை பற்றி பேசணும்னா கேட்டுகிட்டே இருக்கலாம். பர்சனலாக எனக்கு அமீர் அண்ணன் எப்படின்னா, வெற்றி அண்ணன் அமீர் அண்ணன் எப்படின்னா, வெற்றி அண்ணன் வந்து ஆல்ரெடி எங்கள் அண்ணனுடைய நண்பர் அவர். அதனால் வீட்டில் வந்து நிறைய நாள் நான் விட்டண்ணன் பேசிட மாட்டேன். விட்டண்ணனை பற்றி நிறைய வருஷம் வந்து வீட்டில் எங்கள் அண்ணன் பேசிகிட்டு இருக்கோம். திராவிட மணி அண்ணன் உட்காந்து பேசிகிட்டே இருப்பார். அண்ணன் ஃப்ரெண்டுன்றதுனாலும் பேசுவார். ஆனால் அப்போ கூட கூட்டு போய் விடாண்டா வாடா அப்படின்லாம் சொல்லவே மாட்டார். போடா அப்போ இவன் வேலையை போய் பாரு அப்படின்வார். அமீர் அண்ணன் வந்து என்ன சொல்கிறதுன்னா, எனக்கு இன்னொரு அண்ணன் எங்கள் வீட்டில், அவர் படத்துக்காகலாம் இல்லை, சும்மா அந்த ஜால்சாப் வித்தெல்லாம் கிடையாது, உண்மையாக சொன்னால் எங்கள் அண்ணன் அது. அவர் கூட எனக்கு நடிக்கும் போது ஒரு பயமும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து என் வீட்டில் ஒரு நம்பிக்கை இருந்தது. எங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க, ஸோ அவங்க என்னை பார்த்துப்பாங்க அப்படின்னாங்கள, எவ்வளோதான் வளர்ந்தாலும் அந்த மாதிரி தான் அமீர் அண்ணன் கூட இருக்கும் போது. அப்புறம் இந்த டீம் வந்து சூப்பர் டீமு, கூட சொல்ல எதுவும் சொல்ல தேவையில்லை, ரொம்ப ஜாலியாக இருந்தது. ராம் சாருக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் வந்து அண்ணன்கிட்ட பேச முடியாது, அண்ணெல்லாம் பிஸியாக இருப்பாங்க, ராமுக்கிட்ட தான் கேட்டுக்குவேன். அப்புறம் வின்சென்ட் அண்ணன், அப்புறம் ஹீரோ சார், ஹீரோயினி மேடம், எல்லோரும் ரொம்ப நல்லா பழக்கம். அப்புறம் அண்ணன் அண்ணன்கிட்ட என்ன சொல்கிறது, எது எங்கே நிற்கிறதுன்னு கூட தெரியாது. கேமரா முன்னாடி அண்ணன் ஒன்று சொல்ல, அண்ணன் ஒன்று பார்ப்பாரு, இல்லை யாரை கேட்குறதுன்னு யோசிச்சு நினைப்பேன். இந்த படம் ஒரு பெரிய அனுபவம் இருந்தது, சொல்லிக்கிட்டே போகலாம். நல்ல படம், எல்லோரும் நல்லா வந்து பாருங்கள், மீடியாவில் நிறைய எழுதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். எங்களை மாதிரி ஆட்களும் அடுத்த கட்டம் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். யாருனா எதனா சொல்ல மறந்துருந்தால் மன்னிச்சிடறேன். ஐயோ இதோ எங்கள் அண்ணன் டப்பிங் தேட்டரில் என்னை சாவஸ்டர், அவர்கிட்ட ரொம்ப கஷ்டம், அமீர் அண்ணன் கிட்ட தான் பண்ணலாம் இவர் அதுக்கு மேலே. ஆனால் இவ்வளோ நாள் டப்பிங் பண்ணியிருப்போம்ல, அதை தாண்டி வெற்றி அண்ணங்கிட்ட டப்பிங் பண்ணும்போது அது ஒரு புது விதமாக இருந்தது. அண்ணங்கிட்ட ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறேன் அப்படின்னு அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசும்போது, ஸோ சினிமா ஒன்று ஒன்று டெய்லி ஒன்று கற்றுத்தரேன்ல, அது இங்கே இப்போ இங்கே வந்து நிறைய நடுவில் கொஞ்சம் ஒரு கேப் இருந்தது. இங்கே வந்து பண்ணும்போது திரும்பவும் ஒரு எக்ஸாமுக்கு வந்த மாதிரி இருந்தது. இந்த படத்தில் நான் ஒரு நல்லா பண்ணியிருக்கேன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது, அது மட்டும் தான் அதுக்கு எனக்கு கிடச்சது. இங்கே ரொம்ப நன்றி.
ஊடகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் மசிலப்பா இன்னும் வளரும் பாருங்க எல்லாருக்கும். நன்றி, தேங்க்யூ, வருமா, நன்றி.